வள்ளலார் காட்டிய வள்ளி என்கின்ற தமிழ் கடலை திரு பலகருப்பியா அவர்கள் உங்கள் முன்னாலே பேச வருகிறார்கள் அவர்களை வருக வருக என உங்கள் சார்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உலகம் தழுவிய தாவர உணவாளர்கள் மாநாட்டிற்கு மிகப்பெரிய அளவிற்கு காரணமாக திகழ்கிற அதனுடைய தலைவர் மதிப்புக்குரிய அசோக்குமார் அவர்களே என்னை உங்களோடு பிணைத்த வாவு சிதம்பரனாரின் பேரன் புலவர் முத்துக்குமாரசாமி அவர்களே காமராஜர் காலத்திலிருந்து காமராஜரை பின்பற்றி சென்றவர்களில் தோளோடு தோள் உரசி அன்றிலிருந்து இன்று வரை இணைந்து நடைபோடுகின்ற என்னுடைய அருமை நண்பர் எஸ்ஆர் ஈரவுடு எஸ்ஆர் சுப்பிரமணியம் என்னும் எஸ்ஆர்எஸ் அவர்களே மதிப்புக்குரிய ஊர ஊரநடிகளே இங்கே ஒவ்வொருவரும் பெயர் சொல்லி அழைக்கப்படுகின்ற அளவிற்கு தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கின்ற அறிஞர் பெருமக்களே குழுமி இருக்கின்ற தாய்மார்களே இந்த சங்கத்திலே வந்து பேச வேண்டும் என்று முத்துக்குமாரசாமி என்னை அழைத்தபோது உடனே அதை ஏற்றுக்கொண்டேன் என்றால் இது மாதிரியான ஒரு அழைப்பு எனக்கு வந்ததில்லை அரசியல் மாநாடுகளிலே பேசுகிறோம் இலக்கிய விழாக்களிலே பேசுகிறோம் ஆன்மீக கூட்டங்களிலே பேசுகிறோம் பல்கலைக்கழகங்களில் பேசுகிறோம் ஆனாலும் கூட தாவர உணவாளர்கள் சங்கம் என்ற பெயரிட்ட ஒரு அமைப்பிலே பேசுகின்ற வாய்ப்பு எனக்கு வாழ்க்கையில் கிடைத்ததில்லை ஆனாலும் அதில் பேசுவதற்குரிய தகுதி எனக்கு இருக்கிறது என்கின்ற காரணத்தினால் வருவதற்கு நான் உடன்பட்டேன் நான் புலால் சாப்பிடுகிற குடும்பத்திலே பிறந்தவன் என்னுடைய தாயார் தகப்பனார் என்னுடைய பாட்டனார் எல்லாரும் புலால் சாப்பிடுகிறவர்கள்தான் என்னுடைய தாயாராவது சனிக்கிழமை என்று சனிக்கிழமை என்றும் புரட்டாசி மாதத்தில் முழுவதும் புலால் சாப்பிட மாட்டார் அது பெருமாள் உகந்த மாதம் என்கின்ற காரணத்தினால் அவர்கள் புரட்டாசி மாதத்தையும் சனி ஒவ்வொரு சனிக்கிழமையும் தவிர்த்து விட்டு புலால் சாப்பிடுவார் ஆனால் நான் அந்த புரட்டாசி மாதத்திலும் சாப்பிடுவேன் சனிக்கிழமையும் சாப்பிடுவேன் என்னுடைய தாயார் ரொம்ப வருத்தப்படுவார்கள் ஏன் நல்ல கதிக்கு போகிறதுக்கு இல்லை இதெல்லாம் என்று சொல்வார்கள் அப்படி என்னென்ன வகையான உணவுகள் விலங்கு வகைகளில் உண்டோ வான்கோழி பிரியாணி இடத்தில் தான் கிடைக்கும் என்றால் தேடிப்போய் வான்கோழி பிரியாணி வீட்டில் ஒரு வான்கோழியாக இருக்க முடியாது இப்படியெல்லாம் உண்டு பழகியவன் இரவு உண்பதற்கு வேறு எதுவும் இல்லை என்றாலும் உப்பு கண்டமாவது தான் சாப்பிடுவது இந்த கீரையையே காய்கறியையே சாப்பிடுவதில்லை என்று வளர்ந்தவன் தான் அப்புறம் ஒரு இருபத்தைந்து வயதிற்கு பிறகு அறிவு நாட்டம் ஏற்பட்டு நிறைய படிக்கின்ற பழக்கம் ஏற்பட்டு காந்தி மிகப்பெரிய அளவிற்கு என்னுடைய நெஞ்சத்தில் தாக்கம் செலுத்தி அதற்கு பிறகு வள்ளலார் திருக்குறள் என்றெல்லாம் படிக்கின்ற பழக்கம் ஏற்பட்ட பிறகு ஒரே ஒரு பழக்கம் பிறப்பிலிருந்து என்ன இருந்தது என்றால் எந்த ஒரு கருத்தை உள்வாங்கிக் கொண்டாலும் அதை உடனே நடைமுறைப்படுத்துகின்ற பழக்கம் எனக்கு இருந்தது அதனாலே வள்ளலாரை படித்தேன் திருக்குறளை படித்தேன் புண் அது உணர்வார் பெரியன் என்று சொல்லுவார் திருவள்ளுவர் உங்களுக்கு உணர தெரிந்தால் தோல் நீக்கப்பட்டதுதான் புண் தோல் முழுவதும் மூடியிருந்தால் தோல் அதில் ஒரு சின்ன காயம் விட்டால் அந்த தோல் அகன்று விட்டால் அது புண் அறிவோடு உனக்கு சிந்தித்து பார்க்க தெரிந்தால் நீ உண்பது புண் என்று திருவள்ளுவர் சொன்னார் அவரை போல் சொல்வதற்கு உலகத்தில் எந்த அறிஞனும் கிடையாது புண் அது உணர்வார் பெரியன் எந்த ஒன்றையும் உணர்வார் பெறின் என்பதோடு முடிப்பார் உனக்கு அறிய தெரிந்தால் உணர தெரிந்தால் உனக்கு அறிவு இருந்தால் அது புண் என்று அவர் பேசினார் அந்த கருத்தை கெட்டிப்படுத்துகின்ற வண்ணம் வள்ளலாருடைய பாடல்கள் என்னுடைய மனதிலே பெரிய அளவிற்கு தாக்கம் செலுத்தின வன்புலால் உண்ணும் மனிதரை கண்டு மயங்கி நடுங்கி ஆற்றாமல் வன்புலால் என்றே சொல்லுவார் வன்புலால் உண்ணும் மனிதரை கண்டு மயங்கி உள் நடுங்கி ஆற்றாமல் என்பெல்லாம் கருக இழைத்தனன் அந்த இழைப்பையும் ஐயனி அறிவாய் என்று சொல்லி ரொம்ப ரொம்ப கடுமையாக அதை பேசுவார் அது மட்டுமல்ல சுயஜாதி பிரஜாதி என்று ரெண்டு பிரிப்பார் எவனெல்லாம் புலால் சாப்பிடுகிறானோ அவனெல்லாம் ஜாதி புறவினத்தார் எவனெல்லாம் தாவர உணவு உண்பானோ அவனெல்லாம் தன்னினத்தார் என்று உலகத்தில் மனித வர்க்கத்தை மார்க்ஸ் ஹேவ்ஸ் அண்ட் நாட்ஸ் என்று பிரித்தார் மற்றவர்கள் ஜாதிவாரியாக பிரித்து கொண்டார்கள் ஆனால் வள்ளலார் மட்டும் புறவினத்தார் அகவினத்தார் என்று பிரிக்கின்றபோது எவன் கொலை புலால் உண்பதற்காக கொலையை தூண்டுவிக்கின்றானோ அவன் புறவினத்தார் என்று அவனை தள்ளிவிட்டார் இந்த அளவிற்கு புலால் உண்ணாமையை பெரிய அளவிற்கு வலியுறுத்திய மாபெரும் மனிதர் தமிழ்நாட்டில் வள்ளலார் தான் வள்ளலார் தான் நம்முடைய நாட்டில் கடைசியாக பிறந்த ஞானி கடைசியாக பிறந்த துறவி கடைசியாக பிறந்த அறிஞன் அதற்கு பின்பு மடாதிபதிகள் வந்தார்களே தவிர வள்ளலாரை போல ஒரு ஞானியோ துறவியோ வரவில்லை வள்ளலாருக்கும் இன்றைய துறவிகளுக்கும் உள்ள வேறுபாடு வள்ளலார் எதையெல்லாம் பேசினாரோ அதன்படி வாழ்ந்தார் நம்முடைய துறவிகள் பெரும்பாலும் அதிகாரபூர்வமாக அவர்கள் மனைவிமார்களை பெற்றிருக்கவில்லை என்பதை தவிர அவர்களால் இந்த சமுதாயத்தில் எந்த பெரிய மாற்றமும் ஏற்படுவதில்லை வள்ளலார் ரெண்டு கொள்கைகளை ரொம்ப அடிப்படையாக பேசினார் ஊரடிகள் அதை பற்றி பேசுவதற்கே இந்த பிறப்பை கழித்தவர் உயிர் இறக்கம் பசி நீக்கம் இது ரெண்டும் தான் அவருடைய மாபெரும் கொள்கை மேஜர் பாலிசிஸ் அந்த உயிர் இறக்கம் புலால் உண்ணாமை சார்ந்தது அப்புறம் பசி நீக்கம் எந்த ஒரு உயிரும் பசியோடு இருப்பதை ஒரு உடன்படவில்லை இன்றைக்கு நாம் இலவசமாக கோயில்களிலே வழங்குகிற உணவு மற்றவை எல்லாம் வள்ளலாரை பின்பற்றி வந்தவை தான் அதனாலே தான் வள்ளலார் என்ற பெயர் கூட அவருக்கு ஏற்பட்டது ரொம்ப கடுமையாக அவருடைய பாடல்களிலே அவருக்கு இரக்கம்தான் பெரியதே தவிர புலால் உண்ணாமை அதற்காக கொலை செய்யாமை அல்லது பசி நீக்கம் இது போன்ற கொள்கைகள் தான் முக்கியமே தவிர கடவுள் கூட ரெண்டாவது தான் ஒரு கட்டத்தில் பேசுவார் நலிதரு சிறிய தெய்வம் என்றையோ நாட்டிலே பலபய நாட்டி நலிதரு சிறிய தெய்வம் என்றையோ நாட்டிலே பலபய நாட்டி பலி பலிதர ஆடு பன்றிகூக்கடங்கள் பலிக்கடா முதலிய உயிரை பொலியுற கொண்டே போகவும் கண்டே புந்தினொந்துடன் நடுக்குற்றேன் கலியுறு சிறிய தெய்வ கண்ட காலத்திலும் பயந்தேன் என்று சொல்வார் சிறிய தெய்வங்களை எல்லாம் பார்த்து அஞ்சினேன் என்று சிறிய தெய்வங்களை தூக்கி வீசியவர் வள்ளலார் உயிர் பறிக்கப்படக்கூடாது உண்பதற்காக பறிக்கப்படக்கூடாது வேறு எந்த காரணம் கொண்டும் உயிர்கள் பறிக்கப்படக்கூடாது அது தலையாய கொள்கையாக கொண்டபோது சிறு தெய்வங்களுக்கு பலியிடுவதற்காகத்தான் இந்த உயிர்களெல்லாம் கொல்லப்படுகின்றன என்று அறிந்தபோது மனிதனின் அறியாமையால் மட்டுமல்ல தெய்வத்தை சார்ந்தும் இந்த கொள்கை வகுக்கப்பட்டிருக்கிறது என்று கருதிய போது அந்த தெய்வங்களை தூக்கி வங்கக்கடலில் வா வங்கக்கடலில் வீசிவிட வேண்டும் என்று நினைக்கிறார் தெய்வம் வேண்டாம் என்று சொல்லுகிறார் கடவுளை கலியுறு சிறிய தெய்வ கோயில் கண்ட காலத்திலும் பயந்தேன் என்று சொல்லி அவர் தெய்வத்திற்கே அஞ்சினேன் இந்த தெய்வங்கள் தேவையற்றவை என்று சொல்லி சிறு தெய்வ வழிபாட்டை மிகப்பெரிய அளவிற்கு புறக்கணித்தார் அவருக்கு மிக முக்கிய கொள்கை உயிர்கள் சாகக்கூடாது என்பது தான் தெய்வங்கள் ரெண்டாவது தான் இப்படி சிறு தெய்வ வழிபாட்டை புறக்கணித்து அவற்றையெல்லாம் தன்னுடைய நெஞ்சத்தை விட்டு அகற்றி கொண்ட வள்ளலார் இன்னொரு கட்டத்தில் பெருந்தெய்வ வழிபாட்டையும் கூட ஒரு கட்டத்தில் புறக்கணித்தார் பொதுவாக அவர் ரொம்ப பாடிய பாடல்களிலேயே சிதம்பர பாட்டே திருப்பாட்டு சீவர்கள் பாட்டெல்லாம் தெருப்பாட்டு என்று சொல்லி இக்கரை கடந்திரு அக்கரையே இருப்பது சிதம்பர சக்கரையே என்றெல்லாம் நடராஜரை பெரிய அளவிற்கு பாடியவர் சிதம்பரம் ராமலிங்கம் என்றே தன்னுடைய பெயரை கையெழுத்திட்டவர் அதற்கு பிறகு சிதம்பரம் ராமலிங்கம் என்பதை விட்டுவிட்டு வடலூர் ராமலிங்கமாக ஆகப் போகிறார் சிதம்பரத்தில் உள்ள பெருமானையும் கைவிட்டு விடுகிறார் ரொம்ப அவையெல்லாம் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்கின்ற கொள்கைக்கு வருகிறார் அருட்பரின் ஜோதி என்கின்ற சொல்வரை ரொம்ப பெரிய அளவிற்கு கவர்ந்திருக்க வேண்டும் இந்த வழிபாட்டில் சடங்குகள் பாலை ஊற்றுதல் இது போன்ற பல்வகையான நிலைகளெல்லாம் இருக்கின்றன இவையெல்லாம் இல்லாத வழிபாடு வெறும் ஒளியை வழிபடுவது என்று அவர் கருதியிருக்க வேண்டும் அதனாலே வழிபாட்டிற்கு அவர் ஜோதி ஆக சிறு தெய்வ வழிபாட்டை உயிர்களின் மீது உள்ள இரக்கத்தால் தள்ளுபடி செய்தார் பெருந்தெய்வ வழிபாட்டையும் ஒரு கட்டத்தில் விட்டுவிட்டார் இவருடைய காலத்தில் இவருடைய காண்டம்பரரி இவருடைய காலத்தில் வாழ்ந்தவர் இவருடைய காலத்தில் வாழ்ந்தவர் விவேகானந்தர் விவேகானந்தரும் இவரை போன்றவர் தான் ரொம்ப தூய்மையானவர் அறிவானவர் உலக அளவில் பெரிய செல்வாக்கு செலுத்தியவர் ஆனால் அவர் தன்னுடைய காலத்தில் இந்துமது மறுமலர்ச்சியை பெரிதாக எடுத்துக்கொண்டார் அதற்கு காரணம் வேத மறுமலர்ச்சி வேதாந்தம் இவற்றை முன்னிறுத்தினார் காரணம் வங்க மொழியில் தனி சமயம் கிடையாது அவர்களுக்கு தனி தத்துவங்கள் கிடையாது ஆகவே அவர்களெல்லாம் பெரும்பாலும் வேதத்தையும் வேதாந்தத்தையும் சார்ந்து நிற்க வேண்டியவர்களாக இருந்தார்கள் ஆனால் வள்ளலாருடைய நிலை அது அல்ல தமிழுக்கு சொந்தமான தத்துவம் உண்டு சொந்தமான சமயம் உண்டு ஆகவே வேத மறுப்பாளராகவும் சமக்கிருத மறுப்பாளராகவும் நம்முடைய வள்ளலார் திகழ்ந்தார் விவேகானந்தருக்கும் இவருக்கும் உள்ள பெரிய வேறுபாடு அது திருவனந்தபுரத்தில் விவேகானந்தர் வி ஆர் ஆர் ஆல் ஹிண்டூஸ் என்று சொன்னபோது நம்முடைய மனோன்மணிய சுந்தரம் பிள்ளை எழுந்து நின்று வி ஆர் நாட் ஹிண்டூஸ் என்று சொன்னார் அரண்டு போய்விட்டார் நம்முடைய எப்படி நம்முடைய அசோக்குமார் பால் சைவம் இல்லை என்று சொன்னவுடன் மத்தியானம் நான் அரண்டு போய்விட்டேனோ அதுபோல விவேகானந்தர் அரண்டு போய்விட்டார் வி ஆர் நாட் ஹிண்டூஸ் என்றால் ஹூ ஆர் யூ வி ஆர் நாட் ஹிண்டூஸ் வி ஹாவ் அவர் ஓன் செப்பரேட் ரிலிஜன் விவர் ஓன் செப்பரேட் ஃபிலாசபி என்று இவர் பேசிய போது விவேகானந்தர் அதோடு பேச்சு முடிந்து விட்டது அமெரிக்காவிலே இருக்கிறவர்களெல்லாம் மயக்க முடிந்த விவேகானந்தரால் நம்முடைய மனோன் மனோன்மணிய சுந்தரம் பிள்ளையை மயக்க முடியவில்லை அதற்கு காரணம் தமிழ் சமயம் வேறு தமிழ் மொழி வேறு தமிழ் பண்பாடு வேறு தமிழ் நாகரிகம் வேறு அப்புறம் தமிழ் சமயம் வேறு இந்த நிலை வள்ளலார் வரையிலும் தொட்டுக்கொண்டு நிற்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் அதனாலே தான் வள்ளலார் பேசுகின்ற போது மனோன்மணிய சுந்தரம் பிள்ளை எந்த கருத்தை வலியுறுத்தினாலோ அந்த கருத்து நம்முடைய வடலூர் வள்ளலாரிடமும் காணப்படுகிறது ஒரு கட்டத்திலே நன்றி சொல்லிக்கொண்டே வருகிறார் வந்தனம் வந்தனம் என்று சொல்கிறார் எதற்கெல்லாம் வந்தனம் என்று சொல்கிறார் பாருங்கள் ஒரு மாத குழந்தையாக நான் என்னுடைய தாயில் தாயின் கருப்பையில் உருவான போது உதிர்ந்து விடாமல் என்னை காப்பாற்றியருளையும் என்று சொல்லி இப்படியே ஆறு மாத குழந்தையாக எட்டு மாத குழந்தையாக குறைப்பிரசவமாக ஆகிவிடாமல் என்னை காப்பாற்றியும் பிறகு முழுமையாக பத்தாவது மாதத்தில் பிறந்து அதுவரையில் என்னை காப்பாற்றிய அருடைய என்று வந்தனம் சொல்லிக்கொண்டே வந்தவர் நான் என் தாயின் சின்னஞ்சிறிய யோனி வாசல் வழியாக வெளிப்படுகின்ற வேகத்தில் அந்த சின்னஞ்சிறிய வாசல் கிழிந்து விடாமல் காப்பாற்றிய அருளையும் நான் அந்த சின்ன வாசலின் வழியாக வெளிப்படுகின்ற போது நசுங்கி நெழிந்து விடாமல் என்னை காப்பாற்றியருடையும் காத்த தேவரீர் பெருங்கருனைக்கு வந்தனம் வந்தனம் என்று சொல்லுவார் இப்படி வந்தனம் வந்தனம் என்று கொண்டு வந்தவர் கடைசியாக சொல்லுகிறார் ஆரியம் போன்ற கடின மொழிகளில் என்னுடைய மனத்தை பற்றவட்டாது தடுத்து தமிழ் போன்ற இனிய எளிய மொழியில் என்னுடைய மனத்தை பற்றுவித்த தேவரீர் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம் என்று முடிப்பார் எவ்வளவு பெரிய அது ஒரு பெரிய மறுப்பு நிலை அதுதான் தமிழின் தனித்தன்மையான நிலைமை அதை முழுமையாக பிரதிநிதித்துவப்படுத்தியவர் நம்முடைய வள்ளலார் தான் இந்து என்ற சொல் வள்ளலாருக்கு தெரியாது இந்து என்ற சொல்லை முதல் முதல முதல் முதலாக தமிழிலே எடுத்தாளுகிறவன் பாரதி தான் பாரதிக்கு முந்தி வாழ்ந்த எந்த புலவனுக்கும் இந்து என்ற சொல்லே தெரியாது ஏனென்றால் எல்லா மதங்களையும் சேர்த்து எல்லா கோட்பாடுகளிலும் உள்ள வேறுபாடுகளையும் கலந்து ஒன்றாக அவியலாக ஆக்குவதற்கு தமிழர் இன்றைக்கு சமதிப்பதில்லை தமிழிலே வடமொழி கலக்கக்கூடாது என்று சொன்னால் அப்புறம் தமிழ் தத்துவத்தில் என்ன பிற தத்துவம் கலப்பது எந்த ஒன்றும் அது சமக்கிருதத்தின் மீது கொண்ட பகை அல்ல மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டு கால நாகரிகம் அது சிந்து சமவெளி நாகரிக காலத்திலிருந்து ஓங்கி வளர்ந்த தமிழன் எல்லாவற்றிலும் தன்னுடைய தனித்தன்மையை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று கருதிய போது அதனுடைய பிரதிநிதியாக வள்ளலார் விளங்கினார் என்பதை நாம் பார்க்கிறோம் சைவராக பிறந்தார் வள்ளலார் சைவத்தை கடக்க முயன்றார் சைவத்தால் உறிஞ்சப்பட்டு விட்டார் அதற்கு காரணம் சைவம் ஒரு பெரிய முழுநிலை தத்துவத்தை முன்னிறுத்தியது போல வள்ளலார் அவர் வாழுங்காலத்தினுடைய பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு பேசினார் அந்த சிவஞான போதம் மற்ற நூல்கள் முன்னிறுத்திய மாபெரும் தத்துவத்தை ஒரு முழுமையாக வள்ளலார் வெளிப்படுத்தினார் என்று சொல்ல முடியாது அதற்கு காரணம் முழு தத்துவத்தை வெளிப்படுத்துவதை விட தான் வாழும் காலத்தினுடைய சமூகத்தை ஒழுங்குபடுத்துவது அவருக்கு மிகப்பெரிய நிலையாக இருந்தது ஆகவே எல்லாவற்றிலிருந்தும் ஒரு மாறுபட்டவராக இருந்தார் சைவராக பிறந்தார் சைவத்தை கடக்க முயன்றார் கடைசியில் சைவத்தால் உறிஞ்சப்பட்டு விட்டார் ஐந்து திருமுறைகளையும் கொளுத்தி விடுங்கள் என்று சொன்னார் ஆறு திருமுறைகளை எழுதினார் வள்ளலால் ஐந்து திருமுறைகளையும் கொளுத்தி விடுங்கள் அவை என்னுடைய அறியாமையில் பிறந்தவை என்று சொன்னார் ஆனால் ஒருமையுடன் இணைந்து திருமலடி நினைக்கின்ற உத்தமிரதம் உறவு வேண்டும் என்பதெல்லாம் ஐந்து தலைமுறைக்கு திருமுறைக்குள்ளே தான் இருக்கிறது ஆனாலும் ஆறாம் திருமுறையை மட்டும் வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார் ஆனால் அவர் எழுதிய எதையும் அவர் பாகுபடுத்தி பார்த்தாலே தவிர இந்த மக்கள் பாகுபடுத்தி பார்க்கவில்லை அவர் அடிப்படையில் ஹி வாஸ் அகென்ஸ்ட் ஆர்கனைஸ்ட் ரிலிஜன் ஒரு நிறுவன வயப்பட்ட சமயத்தை அவர் எதிர்த்தார் இந்த போக்கெல்லாம் வள்ளலாருக்கு முன்னால் தமிழில் காணப்படாதவை ஒரு அறுநூறு எழுநூறு ஆண்டு காலம் தமிழ் இருண்டு கிடந்தது தமிழகம் இருண்டு கிடந்தது தமிழ் அறிவு முடங்கி போயிருந்தது அந்த காலகட்டத்தில் முதலில் வெடித்து கிளம்பியவர் வள்ளலார் தான் அதனாலே மதத்திலே அபிமானம் கொண்டு உழல்வேன் வாட்டமே செய்யும் கூட்டத்தில் பயில்வேன் இதத்திலேயொரு வார்த்தையும் புகழேன் ஈயும் மொய்த்திட திசையுறாது என்று சொல்கிற போது எடுத்த உடனே மதத்திலே அபிமானம் கொண்டு உழல்வேன் என்று சொல்லி மதத்தை சாடுகிறார் நிறுவனமயப்பட்ட மதத்தால் நமக்கு எந்தவிதமான விதமான நன்மையும் கிடையாது என்று பேசுகிறார் அது மட்டுமல்ல மதமான பிடியாதிருக்க வேண்டும் என்றே இறைவனிடம் அவர் விண்ணப்பிக்கின்றார் அத்தகைய மனநிலைகளையெல்லாம் நாம் காண்கின்றோம் இது இதற்கு முன்னால் இருந்த திருவிளையாளர் புராணம் பெரிய புராணம் இவற்றுக்கெல்லாம் மாறான நிலைமை திருவிளையாளர் புராணம் பெரிய அளவிற்கு சைவத்தை தூக்கி இழுத்துவதற்காக வந்தது அந்த திருவிளையாளர் புராணத்தில் ஒரு கதை ஒன்று உண்டு சிவனுக்கு பார்வதிக்கு நடக்கின்ற உரையாடல் அந்த பாடலாக வழிபடுகிறது அப்பொழுது அங்கே ஒரு பார்ப்பனன் அந்த பார்ப்பனன் அவனுக்கு ஒரு தாய் அவனுக்கு ஒரு தந்தை அவன் இளைஞன் அவன் தன் தாயோடு உறவு பூண்டு விடுகிறான் இது திருவிடையாட புராணத்திலே வருகிறது தாயோடு அவன் உறவு பூண்டு உறவு பூண்டு விடுகிறான் தந்தைக்கு அது தெரிய வருகிறது இருந்தாலும் வெளியே தெரிந்தால் அசிங்கம் என்று சொல்லி அவன் காணாதவன் போல் இருந்து விடுகிறான் இருந்தாலும் இந்த இளைஞன் தன் தாயோடு உறவு கொண்டது மட்டுமல்லாமல் தந்தை அதற்கு இடையூறாக இருப்பதாக நினைத்து தந்தையை ஒழித்து கட்டிவிடுவது என்று நினைக்கிறான் தந்தையை ஒழித்து கட்டி விடுகிறான் கொன்று விடுகிறான் கொன்ற பிறகு அவ்வளவுதான் கொஞ்ச காலத்திற்கு பிறகு இவனுடைய தாய் தாய் தடுக்கிறாள் நாம் ஏற்கனவே தப்பு செய்கிறோம் இதில் தந்தையை கொள்வது முறையல்ல இதை செய்யாதே என்று சொல்லி பார்க்கிறாள் இவன் கேட்கவில்லை தந்தை கொல்லப்பட்டு விட்டான் பிறகு இவர்கள் இருவரும் மதுரைக்கு செல்கிறார்கள் தாயும் மகனும் மதுரைக்கு செல்கின்ற போது கொஞ்ச காலம் கழித்து இவனுக்கு மன உளைச்சல் ஏற்படுகிறது இல்லாமல் போகிறது பிரம்மகத்தி தோடம் இவனை பிடித்துக் கொள்ளுகிறது பிரம்மகத்தி தோடம் இவனை பிடித்துக் கொள்ளுகிறது பிரம்மகத்தி தோடம் பிடித்து கொண்டவுடன் இவன் சிவனிடம் போய் மதுரையிலே உள்ள சொக்கனிடம் போய் நெஞ்சுருக பணிந்து கண்ணீர் விட்டு வேண்டுகிறான் என்னை இதிலிருந்து விடுவி என்று சொல்கிறான் அப்பொழுது சிவன் காட்சி அளிக்கிறான் சிவன் காட்சி அழித்து சொல்கிறான் கையிலே பிச்சை எடுத்து ஒருவேளை மட்டும் உண் பசுவுக்கு அருகம்புல் குழு சிவன் கோவிலில் நூற்றி எட்டு முறை அங்க பிரதட்சணம் செய் திருமுழுக்கு செய்த லிங்கத்திற்கு திருமுழுக்கு செய்த புறத்தொட்டியில் அதிலே வடிகின்ற தீர்த்தத்தை எடுத்து அருந்து சிவனடி யாருக்கு குற்றேவல் செய் நீ செய்த பிரமகத்தி தோடம் தீரும் என்று சொல்லி சிவன் உனக்கு சொல்கிறார் அப்பொழுது மீனாட்சி சிவனிடம் கேட்கிறாள் மாபாதகன் ஒருவனுக்கு உய்யும் வழி சொல்கிறீர்களே இது நியாயமா என்று கேட்கிறாள் மாபாதகன் ஒருவனுக்கு உய்யும் வழி சொல்கிறீர்களே இது நியாயமா என்று கேட்கிறான் எவ்வளவு கொடுமைகள் செய்தவன் தாயை புணர்ந்தவன் அது மட்டுமல்ல அதற்கு இடையூறு என்று கருதி தந்தையை கொன்றவன் இவன் தாயை புணர்ந்ததும் குற்றமில்லை தந்தையை கொன்றதும் குற்றம் இல்லை தந்தை பிராமணனாக இருந்து அந்த பிராமணனை கொன்ற காரணத்தினால் பிரம்மகுத்தி தோ தோடம் பிடித்து என்று சொல்லி அந்த தோடத்திற்கு அதிலிருந்து வெளிப்படுவது எப்படி என்று இவன் வணங்கி சிவன் இவனை விடுவிக்கிறான் என்கின்ற செய்தியை சொல்லுகின்ற போது சிவன் சொக்கன் மீனாட்சியிடம் சொல்லுகிறான் அடுபழி அஞ்சா நீசராயினும் திருவிளையாடர் புராணத்தில் இது இருக்கிறது அடுபழி அஞ்சா நீசராயினும் படுபழி அஞ்சா பாதகனாயினும் அடுபழி அஞ்சா நீசராயினும் படுபழி அஞ்சா பாதகனாயினும் கடவனை காப்பதென்றோ காப்பென்றான் கருணாமூர்த்தி விசுவாசியை காப்பதுதான் காப்பு அவன் என்னிடம் மண்டிட்டு நிற்கிறான் அவன் என்னுடைய விசுவாசி ஆகவே அவனை காப்பது என்னுடைய கடமை என்று சிவன் சொல்லுகிறான் என்று திருவிளையாடல் புராணம் சொல்கிறது ஆக இவ்வளவு குற்றங்களையும் புரிந்தவன் இவ்வளவு பாவங்களையும் புரிந்தவன் இவன் வழிபட்டு நின்றால் தன்னுடைய விசுவாசி என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக இவன் விடுவிக்கப்படுவான் என்றால் நான் பல சமயங்களில் நினைக்கிறேன் இன்றைய அரசியல் கட்சிகள் தங்களுடைய கொள்கைகளை திருவிளையாடல் புராணத்திலிருந்து தான் பெற்றிருக்கின்றன விசுவாசியாக இருக்கிறவன் என்னவும் செய்யலாம் ஊரை கொள்ளையடிக்கலாம் சூறையாடலாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அவன் விசுவாசியாக இருந்தால் காக்கப்படுவான் இந்த இது போன்ற நிலைகளெல்லாம் நம்முடைய நம்முடைய பண்பாடு அமைவுறுவதெல்லாம் போன்ற முந்தைய நூல்களில்தான் இந்த நூல்களை எல்லாம் தூக்கி பிடித்த ஆறுமுக நாவலர் போன்றவர்கள் சைவத்திற்கு வினாவிட எழுதியதையே தன்னுடைய வாழ்வின் மாபெரும் அறிவு வெளிப்பாடு என்று கருதியவர்கள் வள்ளலாரை எழுத்து நின்றார்கள் வள்ளலாருக்கு கடவுள் வேண்டும் அதையெல்லாம் விட பசி நீங்க வேண்டும் வள்ளலாருக்கு கடவுள் வேண்டும் அதைவிட உயிர் கொலை மறுக்கப்பட வேண்டும் இப்படி ஒரு பெரிய கொள்கை அடிப்படையில் நம்மை வ வலிமைப்படுத்தி நெறிப்படுத்திய மாபெரும் மனிதர் வள்ளலார் தான் ஒரு விதத்தில் வாஸ் ஆன்டி கார்ட் வள்ளலார் வெற்றி பெற்றிருந்தால் பெரியார் தோன்றியிருக்க மாட்டார் பெரியார் முடிகி விரைந்து வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதற்கு காரணம் வள்ளலாருடைய கொள்கைகள் அந்த அளவுக்கு ஊன்றாதது தான் திருவிளையாடல் புராணங்கள் வெற்றி பெற்ற போது அது பெரியாரை உள்ளிழுப்பது நியாயம் ஆனால் வள்ளலாருடைய கொள்கை பெரியாரையே தள்ளி வைத்து ஒரு சீரான சமூகத்தை உருவாக்குவதற்கு முயல்கின்ற போது அதில் கடவுள் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன இதை பற்றி பெரியாருக்கு பெரிய வேலை இருந்திருக்க முடியாது ஆகவே நான் சொல்கிறேன் பெரியாருக்கு முன்னாலேயே பெரியார் மறுதளிக்க முடியாத மிகப்பெரிய ஞானியாக வள்ளலார் தான் விளங்கினார் தனித்திரு என்று சொன்னார் விழித்திரு என்று சொன்னார் பசித்திரு என்று சொன்னார் முழு முழுவளவுக்கு வயிற்றில் உணவை நிரப்பிக்கொள்ளக்கூடாது என்று சொன்னவர் வள்ளலார் இவை இதை தான் அவருடைய த்ரீ ஸ்லோகன்ஸ் ரொம்ப நறுக்கென்று பேசுவார் அது மட்டுமல்ல வள்ளலாருடைய பேச்சு வள்ளலாருடைய பாடல் வள்ளலாருடைய சிந்தனை சமூகத்தில் பெரிய அதிர்வை ஏற்படுத்தியது மடாதிபதிகள் அலறினார்கள் ஆறுமுக நாவலர் போன்றவர்கள் அவர்களுக்கு கைவானங்களாக இருந்தார்கள் வழக்குகள் தொடரப்பட்டன ஆனால் இவையெல்லாம் வெல்ல முடியவில்லை என்பது வேறு வள்ளலார் பரிவு மற்றும் எளிமையினுடைய சின்னம் கையூரை வீசி நடப்பதை நானி கைகளை கட்டியே நடந்தேன் எவனாவது பேசியிருக்கிறானா போல முதல்ல நீங்கள் அந்த அரசியல் மேடைகள் எல்லாம் பார்க்கணும் வந்து உட்கார்ந்த உடனே உனக்கு நான் பெரியவேன் அப்படின்னு காலத்துக்கு அதில் போட்டுக்குவேன் நல்லவேளை நம்ம காலில் போடாமல் இருந்தானே அவன் காலில் போட்டுக்கினானேன்னு தான் நம்ம மகிழும் அவனுக்கு முதல் நோக்கம் நான் வந்து ஐ ஆம் நாட் ஈக்குவல் டு யூ ஐ ஆம் மோர் தென் யூ அப்படின்னு அவன் காட்டணும் இந்த காலத்துக்கு மேலே போட்டுவான் வள்ளலார் சொல்கிறார் கையை வீசி நடந்தால் ஆணவ மாணவன் என்று கருதுவார்கள் என்பதற்காக கைகளை கட்டி நடந்தேன் என்று சொல்கிறார் கையுற வீசி நடப்பதை நானி கைகளை கட்டியே நடந்தேன் மெய்யுற காட்ட வெறிவி வெண்துகிலால் மெய்யலாம் ஐயகோ மறைத்தேன் வையமேல் பிரரதம் கோலமும் நடையும் வண்ணமும் அண்ணலே சிறிதும் பையன் நான் ஊன்றி பார்த்ததே இல்லை பார்ப்பனேல் பய என்று சொல்கிறான் நம்முடைய கோலங்களை எல்லாம் பார்த்தால் நெஞ்சு பதறுகிறது ஆகவே ஊன்றி நோக்குவதில்லை என்று சொல்கிறார் இது போன்ற ஒரு எளிமையான மனிதன் என்னையா ஒரு மதுரையிலேருந்து ஒரு ஆதீனம் வர்றாரு அவர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வேனில் சிங் சிம்மாதனம் வருது சிங்காதனம் அதை கொண்டாந்து நடுவில் போட்டுடறாங்க அதுக்கப்புறம் ஒருத்தன் வெள்ளி தடி பிடிச்சிக்கின்னு வர்றேன் செங்கோலம் அப்புறம் வந்து அவருக்கு பக்கத்தில் நிற்கிறான் அப்புறம் தான் மற்றவங்க முதல்ல அவருடைய நோக்கம் இங்கே இருக்கிறவங்களெல்லாம் அவன் நான் கூடுதலானுவேன் எந்த விதத்தில் கூடுதலானவேன் நடைமுறையிலையா செயல் இல்லையா எதில் அறிவில்லையா எதில் பீடத்தினால் பீடத்தில் உட்கார்ந்து இருப்பதனால் பெரியவர் இன்னையான் பீடம் பெருசு மனிதனால் பீடம் உருகிறதா பீடத்தால் மனிதன் உருகிறானா பீடத்தால் எவன் வேணாலும் ஏறி உட்காரலாம் அவ்வையிடம் இந்த கேள்வி முன்வைக்கப்பட்டது ஒரு நாடு மேடாக இருந்தால் என்ன பள்ளமாக இருந்தால் என்ன எப்படி இருந்தால் என்ன வாழ்கின்ற மனிதன் நல்லவனாக இருந்தால் அந்த நிலம் நல்ல நிலம் என்று அவை சொன்னாள் காடாகொன்றோ நாடாகன்றோ ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே அந்த நிலம் நல்ல நிலம் என்பது மேட்டு நிலம் என்பதால் அல்ல வாழுகிற மனிதர்கள் நல்ல மனிதர்களாக இருந்த காரணத்தினால் அந்த நிலம் நல்ல நிலம் என்று அவை சொல்வார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அவை பீடத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள் அதனாலே அவர்கள் வணங்கத்தக்கவர்கள் அதிகாரத்தில் உட்கார்ந்திருக்கிறார் அவர் அவர் தலைமை அமைச்சராக இருக்கிறார் அவர் ஜனாதிபதியாக இருக்கிறார் ஆகவே வழிபடத்தக்கவர் இறங்கிய பிறகு நீ ஒன்றுமில்லாமல் இல்லாமல் போய்விடுகிறாயே பன்றிக்கின் கீழாக போய்விடுகிறது என்னுடைய மரியாதை ஆகவே மனிதனை பொறுத்து தான் பீடத்துக்கு மதிப்பு வர வேண்டுமே தவிர வள்ளலார் எந்த பீடத்திலே அமர்ந்திருந்தார் வடலூரிலே போய் ஒரு காட்டுக்கு நடுவில் எளிய வன்னிய மக்களுக்கு இடையே வாழ்ந்தார் அவர் என்ன செய்தார் பசியோடு வாழ்ந்தார் குறைவான உடையோடு வாழ்ந்தார் குறைவான தேவைகளோடு வாழ்ந்தார் அவருக்கு இருந்த நிலையெல்லாம் பாதபூசை செய்து வள்ளலாருக்கு எவனாவது பாதபூசை செஞ்சுருக்கானா தெருத்திண்ணை மேல் கால் நீட்டவும் பயந்தேன் என்று சொல்கிறார் திண்ணை மேல் உட்கார்ந்து கொண்டு காலை நீட்டினால் ஆணவமானவன் என்று கருதுவார்கள் என்பதற்காக நான் காலை நீட்டுவதில்லை என்று சொல்கிறார் அப்படிப்பட்ட ஒருவருக்கு பாதபூசி செய்ய முடியுமா இன்றைய மனிதர்களுக்கும் அவருக்கும் எவ்வளவு பெரிய வே வேறுபாடு என்பதை எண்ணி பாருங்கள் நாட்டிய உயர்ந்த திண்ணை மேலிருந்து நன் நன்குற கழித்துக்கால் நீளே க கழித்துக்கால் கீழே நீட்டவும் பயந்தேன் நீட்டிப் பேசுதலை நினைக்கவும் பயந்தேன் இந்த மாதிரி ஒரு எளிமையும் பரிவும் எதற்காக எனக்கு வலிமை வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார் கடவுளிடம் எளிய மக்களை காக்க வேண்டும் அதற்காக எனக்கு வலிமையை தா என்றுதான் சொல்லுகிறாரே தவிர தன்னுடைய தேவை இது தன்னுடைய தேவைகளை இறைவன் இந்தந்த வகையில் நிறைவு செய்ய வேண்டும் என்று எந்த கட்டத்திலும் அவர் பேசியதில்லை ரொம்ப சாதாரணமான மக்களை நன்கு நல்கும் மக்களுடைய வருத்தத்தை தீர்ப்பதற்கு எனக்கு நீ வரம் தர வேண்டும் என்று தான் சொல்கிறான் இப்படி ஒரு பெரிய ஞானி மண்ணுலகத்திலே உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதெனினும் கண்ணூரை பார்த்தும் செவ்வியூரை கேட்டும் கணமும் நான் சகித்திட மாட்டேன் எண்ணூரும் எனக்கே நின்னொருள் வளத்தால் இசைத்த போது இசைத்த போதெல்லாம் நண்ணுமோ வருத்தம் தவிர்க்க வரந்தான் நல்குதல் எனக்கு இச்ச எந்தாய் இதுதான் என்னுடைய விருப்பம் என்று சொல்கிறான் அதை விட ரொம்ப பேசுவார் ஐவிளக்கு மூப்பு மரணாதிகளை நினைத்தால் அடிவயிற்றை முறுக்காதோ கொடிய முயற்றுள்ளையீர் என்று சொல்வார் எப்பொழுதாவது நினைத்து பார்த்துருக்கிறாயா மூப்பு வந்து கதவை தட்டுமே நினைத்து பார்த்தாயா சாவு வந்து கதவை தட்டுமே நினைத்து பார்த்தாயா காலமெல்லாம் வீணாகி கொண்டிருக்கிறதே இந்த மூப்பு மரணாதிகளை நினைக்கின்ற போது உன் அடிவயிற்றை முறுக்கவில்லையா என்று கேட்கிறார் அப்படியானால் பிறந்த பிறப்பினுடைய பயனை நாம் அடைய வேண்டாமா என்று கேட்கிறார் அந்த பயனை அடைவதற்கு நல்லபடி காட்டுவது தன்னுடைய நோக்கம் என்று அவர் நினைக்கிறார் ஏன் உரைத்தேன் ஏன் உரைத்தேன் எதற்காக இதையெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டும் ராமலிங்கம் தன் வழியே போக வேண்டியவன் தானே ஆனால் நான் இந்த வழிகளை எல்லாம் கடைபிடித்த போது பேரின்பம் பெற்றேன் கழிப்படைந்தேன் இந்த கழிப்பை நீங்களும் பெற வேண்டும் என்பதற்காக நான் இதை பேசுகிறேன் வேறு என்ன நோக்கம் இருக்கிறது உங்களிடம் சொல்வதற்கு என்று கேட்கிறார் நான் அடைந்த இன்பத்தை நீங்கள் அடைய வேண்டும் அதற்காக ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் எந்தாய் ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் எந்தாய் கண்டீர் யானடையும் சுகத்தினை நீர் தான் அடைதல் கண்டே நான் அடைந்த சுகத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்பதற்காக நான் இதை எடுத்து எடுத்துச் சொல்கிறேன் என்று சொல்கிறான் இப்படி ஒரு மனிதன் தமிழ்நாட்டில் பிறந்தது தமிழ்தான் பெற முடியும் வள்ளுவனை பெறுவதற்கு மூவாயிரம் ஆண்டு ஒரு பெரிய நாகரிகம் அதற்கு முன்னால் இருந்திருக்க வேண்டும் பெரிய அறிவு வளர்ச்சி இருந்திருக்க வேண்டும் திடீரென்று ஒரு நாள் எஸ்கிமோக்கள் வள்ளுவனைப் போல ஒருவனை பெற்றுவிட முடியாது மிகப்பெரிய அறிவு முதிர்ச்சி உள்ள ஒரு சமுதாயத்திலே தான் அதற்கு மேல் உயரமான ஒரு மனிதன் பிறக்க முடியும் அப்படித்தான் வள்ளுவன் பிறந்தான் சங்ககால தமிழ்நாடு அதற்கு முந்திய அறிவு வளர்ச்சி நிலைகள் இவை எல்லாவற்றிலிருந்தும் பலவற்றை மாற்றி எல்லா காலத்திற்கும் பொருந்தும் வகையில் வள்ளுவன் அதை மாற்றி அமைத்தான் அதுபோல வள்ளலார் பிறப்பதற்கு ரெண்டாயிரம் ஆண்டு தமிழகம் பக்குவப்பட வேண்டிய நிலையில் இருந்தது ஒரு மனிதன் பேசுகிறான் எத்துணையும் பேதமுறாது நம்முடைய குறைபாடே அதுதானே ஜாதியினுடைய பெரிய குறைபாடே அதுதானே மேல் கீழ என்கின்ற பாகுபாடு தானே இந்த பாகுபாடு இல்லாவிட்டால் மனிதன் குழு குழுவாக வாழ்வதிலே யாருக்கு என்ன மறுப்பு இருக்க முடியும் மனிதன் குரு குழு குழுவாகத்தான் வாழ்வாங்க ஹி ஆல்வேஸ் லிவ்ஸ் இன் ஏ குரூப் கேஸ்ட் இஸ் ஏ கல்ச்சரல் குரூப் என்று சொல்கிறார்கள் எனக்கு அதை பற்றி தெரியாது ஆனால் ஒன்று சொல்கிறேன் பேதங்கள் இல்லாவிட்டால் யார் எந்த குழுவில் வாழ்ந்தாலும் யாருக்கும் அதை பற்றி கவலை இல்லை பேதம் நான் உயர்வு நீ தாழ்வு இவன் ரெண்டாவது நீ மூன்றாவது அவன் முப்பதாவது என்று சொல்லுகிற போதுதான் வேறுபாடுகள் பிறக்கின்றன என்ன பேதம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்றானே வள்ளுவன் அப்படியானால் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று கோட்ஸேயும் காந்தியும் செய்த தொழிலால் வேறுபட்டவர்கள் ஆகவே கோட்ஸே இழிவானவன் காந்தி உயர்வானவன் செய்தோளில் வேற்றுமை உண்டு பிறப்பிலே என்ன வேற்றுமை உண்டு கோட்சைக்கும் காந்திக்கும் இந்த சிந்தனைகள் எல்லாம் இருந்தன வள்ளலால் மிகப்பெரிய அளவிற்கு சொல்லுவார் எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே தன்னுடைய உயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவரா யுவக்கின்றார் யாவரவர் உழந்தான் சுத்த சித்துருவா எம்பருவான் நடம்புரியும் இடமனனான் தேந்தே நந்த வித்தகர்தம் அடிக்கேவள் செய்து இடையின் சிந்தை மிக விளைந்ததாலோ என்று சொல்வார் அவர்களுடைய திருவடிக்கு சேவை செய்ய நான் விளைந்தேன் எவன் பேதமில்லாமல் உயிர்களை பார்க்க பழக்கப்பட்டவனோ இவன் வேறுபாடுகளை புறக்கணித்தவனோ எவன் ஒத்துரிமை உடையவனாக நடக்கின்றவனோ அவனுடைய திருவடியை நான் வணங்குகிறேன் என்று சொல்கிறார் மனிதனுடைய திருவடியை அந்த வித்தகர்தம் செய்து செய்திழையன் சிந்தை மிக விளைந்ததாலோ கடவுளை அல்ல கடவுளுக்கு மேலானவன் வாழ்ந்து காட்டுகிறவன் கடவுள் என்பது ஒரு ஊகம் கடவுள் என்பது ஒரு உய்த்துணர்வு பார்த்தவன் யாரும் கிடையாது பார்த்ததாக சொன்னால் பெரிய பித்தளாட்டம் ஆனால் எனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு கடவுள் நம்பிக்கையால் உலகம் சமூகம் சீர்படுகிறது கடவுள் நம்பிக்கையை தூக்கி விடலாம் உலகத்தை ஒழுங்கு செய்ய முடியாது கடவுள் உண்டு என்று சொல்கிறவனுக்கும் இல்லை என்று சொல்கிறவனுக்கும் ஒழுக்கத்தில் வாழ்க்கை முறையில் வேறுபாடு இருக்கும் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த ஊரிலே ஒரு பத்தாயிரம் போலீஸ்காரர்கள் இருப்பார்கள் அறுபது லட்சம் பேர் சென்னையிலே வாழ்கிறார்கள் இந்த அறுபது லட்சம் பேர்லே பத்தாயிரம் போலீஸ்காரர்களை கொண்டு அறுபதாயிரம் அறுபது லட்சம் மக்களை அடக்கிவிட முடியாது எப்படி நாம் ஒழுங்குபடுத்த முடிகிறது என்று சொன்னால் குற்றம் செய்கிறவர்களின் எண்ணிக்கை போலீஸ்காரர்களின் எண்ணிக்கையை விட குறைவாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் உலகத்தை ஒழுங்கு செய்ய முடியும் போலீஸ்காரின் எண்ணிக்கையை விட குற்றம் செய்கின்றவர்களின் எண்ணிக்கை குறைவானது தான் அப்படியானால் அறுபது லட்சம் மக்களிலே இந்த ஒரு பத்தாயிரம் போலீஸ்காரன் தவிர ஐம்பத்தொம்போதாய ஐம்பத்தொம்போது லட்சத்தி சொச்சம் பேர் இந்த உலகத்தில் எல்லாரும் தைரியமாக நடப்பதற்கு பெண்கள் வீதியில் நடந்து போவதற்கு நடந்து வீட்டுக்கு பத்திரமாக வர முடியும் என்று நினைப்பதற்கு இந்த அளவுக்கு ஒழுங்கு உலகத்தில் இருப்பதற்கு என்ன காரணம் இந்த குற்றவாளிகளைத் தவிர இந்த போலீஸ்காரன் தண்டித்து தீர வேண்டிய மனிதர்களைத் தவிர மற்ற உள்ளவர்களை எல்லாம் ஒழுங்குபடுத்துவது எது வழிநடத்துவது எது நெறிப்படுத்துவது எது அச்சுறுத்துவது எது கடவுள் நம்பிக்கை அவன் நினைக்கிறான் எல்லா இடங்களிலும் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் ஹீ இஸ் ஆமினி போர்டன் அ பர்சன்ட் அவனுக்கு தெரியாமல் எதையும் செய்ய நம்மால் முடியாது ஆகவே இந்த பெண்ணை கற்படிக்கின்ற வாய்ப்பு நமக்கு இருந்தாலும் செய்தால் இதற்கு விடை வேறொருவனுக்கு சொல்லி ஆக வேண்டும் போலீஸ்காரனை ஏமாற்றலாம் கடந்த நாற்பது ஆண்டு காலமாக போலீஸ்காரன் எப்பொழுதும் உங்களுடைய பையில் இருக்கிற கணத்திற்கு தக பணிபுரிவான் ஹெல்மெட்டை நீங்கள் போட்டுக்கொள்ள வேண்டுமென்றால் மூன்று நாளைக்கு வசூல் நடக்கும் கடுமையாக இருப்பார்கள் நான்காவது நாளெல்லாம் அவன் ஓரங்கட்டு என்று சொன்னவுடன் ஐம்பது ரூபாயை கொடுத்த வேகத்தில் போய் போய்கொண்டிருக்கலாம் எல்லாரையும் மந்திரி உங்களுடைய ப பணத்துக்கு உட்பட்டவன் போலீஸ்காரன் உங்களுடைய பணத்திற்கு உட்பட்டவன் எல்லாரும் உங்களுடைய பணத்துக்கு உட்பட்டவர்கள் நீங்கள் பணம் கனமாக வைத்திருந்தால் நீங்கள் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் விலைக்கு வாங்கலாம் நீங்கள் விலைக்கு வாங்க முடியாத ஒன்று இறைவனுடைய தேடுதல் அவன் ஒருவனை மட்டுமே அப்பர் ரொம்ப அழகாக சொல்லுவார் நான் உன்னை ஏமாற்ற முடியும் என்று நினைத்தேன் நீ கோவிலில் தான் இருக்கிறாய் என்று நினைத்தேன் ஆகவே கோவிலில் தப்பு செய்தால் நீ கண்டுபிடித்து விடுவா என்று நான் மூடத்தனமாக நினைத்திருந்தேன் பிறகுதான் எனக்கு புரிய வந்தது நான் நினைக்கின்ற நெஞ்சுக்குள்ளே இருந்து என்னுடைய நெஞ்சுக்குள்ளே கூட இருந்து நான் நினைக்கின்ற நினைப்பை கூட நீ அறிகிறாய் என்பதை நான் அறிந்து கொள்ள முடிந்த முடிந்தபோது உன்னை ஏமாற்ற நினைத்தேனே என்று சொல்லி நான் விழாவொடியை சிரித்தேன் என்று சொல்கிறார் உள்குவார் உள்கிற்றெல்லாம் உள் இருந்து அரிதி என்று உழ்குவார் உள்கிறெல்லாம் உள் இருந்து அரிதி என்று வெள்கினேன் வெள்கி நானும் விழா இறச்சிரித்திட்டேனே என்று சொல்வார் ஆகவே அதனால் தான் நான் சொல்கிறேன் கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று பெரியார் சொல்வது ஒன்றும் பெரிய பிழை இல்லை ஆனால் கடவுளை எடுத்தறிந்துவிட்டால் இந்த சமூக ஒழுக்கத்தை நிலைநிறுத்த முடியாது என்கின்ற காரணத்தினால் அது உண்மையாயினும் பொய்யாயினும் ஒவ்வொருவருக்கும் அந்த இறை காரணமாக ஏற்படுகின்ற அச்சம் பெரிய ஒழுக்கத்திற்கு வழிவகுக்கிறது என்கின்ற காரணத்தினாலும் மிகப்பெரிய அளவிற்கு கடவுள் பக்தியையே தூக்கி நாம் வினை குறித்த கருத்தை இறக்கி விடுகின்ற போது இன்றைய சமூகம் போல பிறண்டு விடுகிறது எல்லா மனிதர்களும் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறார்கள் எல்லா மனிதர்களும் வைத்தியசரன் கோயிலுக்கு நடக்கிறார்கள் எல்லா மனிதர்களும் சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போகிறார்கள் மனிதர்கள் வீதி பூராவும் நடந்து கொண்டிருக்கிறார்கள் மொட்டை அடித்துக் கொள்ளுகிறார்கள் நாக்கிலே வேல் குத்தி கொள்கிறார்கள் க ப கன்னத்திலே குத்தி கொள்ளுகிறார்கள் இவ்வளவு கொடுமையான காரியங்களை எல்லாம் செய்து கடவுளை வழிபடுகின்ற இந்த சமூகத்தில் இன்றைய ஒழுக்கம் குறைவாக இருப்பதற்கு காரணம் காந்தி யுகத்தை விட இந்த யுகம் மோசமாக இருப்பதற்கு மிகப்பெரிய காரணம் நான் சொல்கிறேன் கடவுள் வேண்டும் கடவுளை பற்றிய அச்சம் வேண்டும் ஆனால் வள்ளலார் சொன்னது போல அவரவர் செய்த வினை அவரவரை சாறு மாதலால் ஆண்டவன் அடியாளை தடுத்தாலும் ஆண்டவனை புறக்கணித்துவிட்டு நீ செய்த வினை உன்னை சாரும் என்பதால் நீ பசி நீக்கம் செய் என்று சொன்னாரே அதுபோல வினைக்குரிய மதிப்பை இறக்கிவிட்டுவிட்டு அளவுக்கதிகமாக அளவுக்கு அதிகமாக கடவுளை தூக்கி நாம் வழிபட்டு விட்டால் வேண்டியதையெல்லாம் அவனுக்கு வழங்கிவிட்டால் காவடி தூக்கிவிட்டால் அவன் நமக்கு கட்டுப்படுவான் என்கின்ற அந்த சமத்தன்மை புரண்டு போன காரணத்தினால் கடவுளை வைக்க வேண்டிய இடத்தில் வைத்து சட்டத்தை வைக்க வேண்டிய இடத்தில் வைக்காமல் கடவுளை மேலே தூக்கி சட்டத்தை கீழே இறக்கி தூக்கி எறிந்து விட்ட காரணத்தினால் உலகம் தடம் புரண்டு விட்டது என்று சொல்லி இந்த வினைதான் மிகப்பெரிய அளவிற்கு என்று நினைத்தவர் வள்ளலார் என்று சொல்லி வள்ளல் பெருமான் என்னுடைய நெஞ்சத்தில் நுழைந்த போது எனக்கு ஒரு இருபத்தைந்து வயது அவர் நுழைந்து எனக்கு வயது ஏற ஏற அவரை கூடுதலாக புரிந்து கொள்ள முடிந்தது இன்னமும் ஊரணிகளைப் போல புரிந்து கொண்டேனா என்பது வேறு ஆனால் கொஞ்சம் புரளாமல் இருக்கிற அளவுக்கு புரிந்து கொள்கிற தன்மை வயதியே ஏற ஏற வள்ளலாரை குறித்து எனக்கு வந்தது ஆகவே பல சமயங்களில் நினைப்பேன் எதற்காக பனிரெண்டாம் நூற்றாண்டு பதிமூன்றாம் நூற்றாண்டு சித்தருக்கு பின்னாடி உள்ள எல்லாம் எதற்காக படிக்க வேண்டிய என்ன இருக்கிறது அதில் நம்முடைய அறிவை ஒரு அங்குலம் வளர்ப்பதற்கான தகுதி அந்த இலக்கியங்களுக்கு இருக்கிறதா என்று பல சமயங்களில் நினைப்பேன் ஆகவே கம்பன் வருகிறான் கம்பனுக்கு பின்னாலே சித்தர்கள் கொதித்து வருகிறார்கள் அதோடு நிறுத்தி கொண்டால் பிறகு தாவி வந்து வள்ளலாரை பற்றி கொள்கிறோம் வள்ளலார்தான் கடைசியாக நாம் பற்றி கொள்ளுகின்ற மாபெரும் ஞானி வள்ளலாருக்கு முன்பு ஞானிகள் இருந்திருக்கிறார்கள் வள்ளலாருக்கு பின்பு ஞானிகள் இல்லை மடாதிபதிகள் தான் இருந்திருக்கிறார்கள் நம்முடைய சொத்துக்களை அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள் நம்முடைய சொத்துக்களின் பேராலே எல்லா சுகங்களையும் அனுபவிக்கிறார்கள் மீண்டும் இன்னொரு வள்ளலாரோ அல்லது வள்ளலாருடைய கருத்தை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கக்கூடிய ஆற்றலான அமைப்புகளோ தான் இந்த நல்ல நிலையை சமுதாயத்தில் தோற்றுவிக்க முடியும் என்று சொல்லி வள்ளலாருடைய அந்த கடைசி வரியை மீண்டும் சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் ஏனுரைத்தேன் இரக்கத்தார் எடுத்துரைத்தேன் கண்டீர் உங்கள் மீது உள்ள இரக்கத்தின் காரணமாக நான் அதை எடுத்துச் சொல்லுகின்றேன் யானடையும் சுகத்தினை நீர் தான் அடைதல் குறித்தே என்று வள்ளலார் சொன்னது போல வள்ளலார் இன்றைக்கு இல்லாவிட்டாலும் வள்ளலார் காலத்துக்கு முன்பு தான் நமக்கு குறை ஏனென்றால் வள்ளலாருடைய சிந்தனைகளையும் அழுத்தத்தையும் நாம் அறிந்திருக்க மாட்டோம் வள்ளாருடைய காலத்துக்கு பின்னால் வாழ்வது வள்ளலார் காலத்தில் வாழ முடியாவிட்டாலும் வள்ளலார் காலத்துக்கு பின்னால் வரு வாழ்வது தகுதியுடையது தான் ஏனென்றால் வள்ளலாருடைய கருத்துக்களை நம்மால் அறிய முடிகிறது என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு தந்தது மீண்டும் ஒரு முறை வல்லலாறையை நினைவு கூறவும் உங்களோடு அறி என்னுடைய அறியாமை வ வயத்தாலோ பிறவற்றாலோ உங்களிடம் சில கருத்துக்களை பன் கொண்டாலும் கூட அந்த கருத்துக்களில் உள்ள அழுத்தம் காரணமாக நீங்கள் அவற்றை கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை தந்ததற்காக வவுசி பேரன் முத்துக்குமாரசாமி அவர்களுக்கும் நம்முடைய தலைவர் அசோக்குமார் அவர்களுக்கும் நம்முடைய எஸ்ஆர்எஸ் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் சாக்காடு என்னை தொடர்ந்து வந்தால் என்ன சமுதாயம் என்னை தூக்கி எரிந்தால் என்ன ஆக்கமெல்லாம் நான் இழந்து தவித்தால் என்ன அடுக்கடுக்காய் துயர்களினை வதைத்தால் என்ன தூக்கி என்னை வளர்த்தவரே வெறுத்தால் என்ன துணைவர்களே பகைவர்களாய் போனால் என்ன நாக்கிருக்கும் வரைக்கும் தமிழைப்பாடி நான் இருப்பேன் நான் இனத்தோர் நலனை நாடி என்று சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம் மதிய நேரம் உண்டமயக்கமா இல்லது இந்த பலச்சாராக இங்கு வள்ளலாரின் கருவை மட்டுமே இங்கே எடுத்து சொன்ன பல கருப்பையா அவர்களுடைய அந்த அமுதத்தை பருகிய மயக்கமா என்று தெரியாது இங்கு அமர்ந்திருக்கின்ற உங்கள் சார்பிலே ஐயாவுக்கு இப்பொழுது பொன்னாடை பொறுத்து கவுரிக்க ஐடிவி தலைவர் பா முத்துக்குமாரசாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்